அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஜோ பைடனின் வெற்றியை தேர்தல் சபை அங்கீகரிக்க கூடாது என்பதை வலியுறுத்தி அதிபர் டொனால்டு டிரம்பின் ஆதரவாளர்கள் வாஷிங்டனில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து அந்நாட்டு நாடாளுமன்ற கட்டடமான கேபிட்டல் மாளிகையில் குவிந்த போராட்டக்காரர்களை வெளியேற்றும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். மேலும் அந்நாட்டு நாடாளுமன்றத்தின் செனட் சபையின் ஜன்னல்களை டிரம்ப் ஆதரவாளர்கள் சேதப்படுத்தியதால் அங்கு அதிரடி படையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். மேலும் நாடாளுமன்ற கட்டடத்திற்கு செய்தி சேகரிக்க வந்த செய்தியாளர்களும் அடையாளம் தெரியாத இடத்திற்கு அப்புறப்படுத்தப்பட்டனர். நாடாளுமன்ற கட்டடத்தில் குடியரசுக் கட்சியினர் தாக்குதல் நடத்திய போது செனட் சபை கூட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்றும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.